அப்படி இது எதுவுமே இல்லாமல் அவங்க பார்த்தா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது பென்டன்கிற ஒரு டைட்டில் கொடுத்துட்டு ஃபஸ்ட் வந்து நமக்கு நம்ம மேட்ச்சோட கதையை கொடுத்துட்டு, அதாவது நமக்கு நம்ம மேட்ச் வந்து எப்படி ஃப்ளம்மராக இருந்தாரு, வில்கேட்ஸ் வந்து எப்படி எதிர்த்தாலும் சொல்லிட்டுமா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா பென்னுக்கு வாட்ச் கிடைக்கிற மாதிரியும் நம்ம கிளாசிக்கு கதையை வந்து அப்படியே திறந்து கொண்டு போயிட்டு நம்ம கெவினை வந்து என்ட்ரோ கொடுத்துட்டு வில்கேட்ஸ் வந்து அப்படியே லைட்டாக வந்து காமிச்சுட்டு, அதாவது அந்த கிளாசிக் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெவினை வந்து மெயின் வில்லனாக கொண்டு வந்து வில்கேட்ஸ் வந்துனா ஒரு சைடு கேப்பில் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சு விட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸில் திரும்ப வந்து அவங்களாம் சேர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம கெவினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீக்வல் படம் வந்து கொடுக்கலாம், அதாவது நம்ம கெவின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு அப்படி காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வில்கேட்ஸை எப்படி இவங்கலாம் எதுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாட்டை வந்து தானே கொடுக்கலாம், அதாவது இன்ஃபினிட் வார் என்கேம் மாதிரி. இன்ஃபினிட்டி வாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வில்கேட்ஸ் கீழே இருக்கிற வில்லன் வந்து நான் எதிர்த்துட்டு, அதாவது ஆல்பிடோ வச்சுப்போமே, ஆல்பிடோ வந்து நான் பென் எதிர்க்கிறாரு, அதை எதிர்த்துட்டு பார்த்தா நான் வில்கேட்ஸ் வந்து தானே என்ட்ரி தரான், வில்கேட்ஸ் கிட்ட நான் பென் வந்து தான் தோத்து போகிறாரு, அதுக்கப்புறம் என்கேம் மாதிரி பென் டென் லாஸ்ட்டு ஏதாச்சும் தான் சொல்லிட்டு பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு படத்தை கொடுத்து அதை நான் பென் வந்து பார்த்தீங்கன்னா வில்கேட்ஸ் எப்படி மறுகையாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு யூனிவர்ஸ் வந்து நான் உருவாக்கலாம். அப்படி மட்டும் டபிள்யூபி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பென் டென் ஃபேன்ஸ்னால் டபிள்யூபிக்கு என்ன வேணால் பண்ணுவோம், அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்.